Papu, Kanna, listen here. Multiple choice question. In term 1, worksheet 3. You need to measurement. Alaviya. Area of the parallelogram is 238 centimeters square. If base is 17 centimeter, then its height is dash. So, first you should know the formula for area of the parallelogram. முதல் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் area of the parallelogram தெரியும் formula தெரியும் எப்படி மிஸ் formula ஞாபகம் வச்சுக்கிறது இங்க பாருங்க இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இங்க பேஸ் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ரைட்டா ரைட் இல்லையா அப்ப இதுல என்ன கொண்டு வந்துருங்க ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் இஸ் நத்திங் பட் பி இன்டூ ஹெச் ரைட்டா ரெக்டாங்கிளுக்கு என்ன சொல்லுவோம் எல் இன்டூ பி அதே மாதிரிதான் பேரலலோகிராம் பேரலலோகிராம்க்கு அதே மாதிரி தான் ரைட்டா பேஸ் இன்டூ ஹைட் பேஸ் இன்டூ ஹைட் புரியுது அடிக்கணு பேஸ் இன்டூ என்னது ஹைட் சோ ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் பேஸ் அண்ட் ஹைட் புரியுதா பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்றது ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் ஞாபகம் சோ ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் என்ன 238 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சோ BH equal to 238 இதுல என்ன கொடுத்திருக்காங்க B equal to 17 சென்டிமீட்டர் ரைட்டா இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் H equal to நீங்க கண்டுபிடிக்கணும் So, BH equal to 238 centimeter. அப்ப இந்த B இருக்கிறதுல என்ன substitute பண்ணலாம் 17. So, BH என்ன அர்த்தம் B into H என்ன அர்த்தம் BH என்ன அர்த்தம் B into H. So, into H equal to 238. So, H equal to H equal to 238 இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற இந்த 17 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அப்ப ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது அது என்னவா மாறும் டிவிஷனுக்கு வரும் சோ h equal to 238 divided by 17 சோ 17 டேபிள் தெரியணும் இதுக்கு ரைட்டா இப்ப இந்த 17 டேபிளுக்கு நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் லேட் ப்ளூமர்ஸ்க்காக இப்ப நான் வந்து அதை எழுதுறேன் சரியா தெரிஞ்சவங்க நீங்க டைரக்டா டிவைட் பண்ணி போட்டு இப்படித்தான் எழுதணும் அப்படின்ற கம்பல்ஷன் எல்லாம் கிடையாது ரைட்டா நம்ம 7 டேபிள் எழுதணும்ல அதே மெத்தட் தான் ரைட்டா 1 2 3 4 5 6 7 8 9 இங்க என்னது 0 So, 17 table after 5 இது இல்லையா after 15 அப்ப என்ன வரணும் அப்படினா நல்ல கவனிக்கணும் odd number என்ன 1 3 5 அடுத்தது இந்த இதுல என்ன வரும் ரோல நமக்கு ஈவன் நம்பர் புரியுதுங்களா 5 க்கு அடுத்தது என்னது 6 8 10 அடுத்தது இங்க என்ன வரும் ஆட் நம்பர் சோ என்னது 11 13 15 இங்க என்ன வரணும் 17 இவ்வளவு தாண்டி கண்ணு ரொம்ப குட்டியில அப்படின்னா நீ இப்படி எழுதிக்கும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் டிவிஷனுக்கு போலாம் 238 டிவைடட் பை 17 இதுலயே கூட நம்ம செய்யலாம் இல்ல அப்படின்னாலும் இந்த பாருங்க இப்படி செய்யும் 238 டிவைடட் பை 17 சோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் 23 சோ 23 எங்க வருது இங்க 2 க்கு போனோம்னா என்ன வந்துருச்சு 34 வந்துருச்சு அப்ப 117 இஸ் 17 சோ 23 ல இருந்து 17 ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம் இங்க ரீக்ரூப்பிங் குரூப்பிங் ரீக்ரூப்பிங் படிச்சிருக்கோம் நம்ம அதனால அதெல்லாம் வேண்டாம் இப்ப அதுக்கு பதிலா 20 ல இருந்து 17 ஐ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் 3 3 plus 3 என்ன 6 இங்க என்ன இருக்கு 8 சோ 68 புரியுதா அடிக்கணும்
23 minus 17 is nothing but 6. Na rounded ah inge eduthukuren. 20 plus 3 thana 23. But 20 minus 17 ena 3. Inge erkanave enna irukudhu 3 irukku. So 3 plus 3 60. 6. So 68. Ipa parunga 117, 217, 317, 417s are 68. So appa inge enna varum? 417s are 68. So equal to another 0. So answer enna? H equal to 14. H equal to enna adikana? Answer 14. 14 centimeter. So which one is the answer? Right. Therinjavangala seiringla. ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன், நீ செஞ்சுக்கணும். ஆன்சர் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் நீங்க இதை பார்க்கணும். சரியா? இப்ப புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் செம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதனால இந்த ஃபார்முலா முத தெரியணும். இந்த ஃபார்முலா தெரியலன்னா உன்னால செய்ய முடியாது. ஃபார்முலாக்கு க்ளூ வந்து இந்த ப்ராப்ளத்திலேயே இருக்குது. அதனால ஃபார்முலா தெரியலன்னு கவலைப்பட வேண்டாம். இதுலயே பிஹெச் புரியுதுங்களா? பிஹெச் இதுதான். அடுத்தது இங்க in a rhombus, second problem, in a rhombus the diagonals are, அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? டயகனல் கொடுத்திருக்காங்க. D1 equal to 7 centimeter. Diagonals are 7 centimeter and 4 centimeter. அப்ப D2 equal to 4 centimeter. Then the area of rhombus is, இதுக்கு எப்படி மிஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் இல்லடாக்கணா. இல்ல D1 D2 கொடுத்துட்டாங்களா இல்லையா? D1 D2 அதுக்காக அப்படியே மல்டிப்ளை பண்றதா? இல்ல, இங்க என்ன வரணும் அப்படின்னா ஹாஃப் இன்டு D1 இன்டு D2, வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? இது எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேரலலோகிராம்ன்றது என்னது? ஏறக்குரிய பேரலலோகிராம் ரெக்டாங்கிள். அதே மாதிரி இதுல என்னது? ஸ்கொயரும் ராம்பஸும். புரியுதுங்களா? இப்ப இதுல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். இதுல என்னது? ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ராம்பஸ் எப்படி இருக்கும்? இதுதான் கரெக்டுங்களா? இதுதான் ராம்பஸ். இப்ப D1 D2 இதுல என்ன போட்டுக்கணும்? ரெண்டு மெஷர்மெண்ட்ல D1 D2 வருதா? அப்ப என்ன போட்டுக்கணும்? இங்க ஹாஃப் இன்டு D1 D2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதுங்களா? டு ரீகால், டு ரிமெம்பர், இது மாதிரி ஒரு க்ளூ நீயா வச்சுக்கோ. ஹாஃப் இன்டு D1 இன்டு D2 இவ்வளோ நாள் தெரியலன்னா கூட இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன வரும்? ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம்க்கு BH. இதுக்கு என்ன வரும்? ஹாஃப் இன்டு D1 இன்டு D2. D1 இன்டு D2 மட்டும் எழுதக்கூடாது. வெறும் ப்ராடக்ட் எதுக்கு வரும்? பேரலலோகிராம்க்கு தான் BH வரணும். இதுல D1 D2 வரக்கூடாது. இதுல என்ன க்ளூ வரணும்? இந்த 1 2 வர்றதுனால 1/2 அப்படின்னு எழுதிக்கிறோம் அப்படின்னு க்ளூ வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஏரியா ஆஃப் த ராம்பஸ் மறக்கவே மறக்காது. புரியுதுங்களா? இப்ப சப்ஸ்டிட் பண்ணலாமா? சோ ஹாஃப் இன்டு D1 என்ன? 7. D2 என்ன? 4. ரைட்டா? இப்ப நம்ம கேன்சல் பண்ணலாமா? 1 2 is 2. 2 2s are 4. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 7 into 2. 7 2s are very good 14. இங்க என்ன பண்ணனும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்? Why you are writing சென்டிமீட்டர் ஸ்கொயர்? Since they are asking ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஏரியா ஆஃப் ராம்பஸ் 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். So which one is the correct answer? Yeah, subdivision. Do you follow? அடுத்த கணக்கு போலாமா? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். இன் எ ட்ரப்பீசியம். சோ ட்ரப்பீசியம், ஹவ் தி ட்ரப்பீசியம் வில் பி, உடனே ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, ஒரு படம் ஒண்ணு வரைஞ்சுக்கோங்க, ஒண்ணு தப்பே கிடையாது. ரைட்டுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இன் எ ட்ரப்பீசியம் இஃப் த சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் பாருங்க. அப்ப ஒரு இத வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? ஏன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஒரு சைட ஏ, இன்னொரு சைட என்ன வச்சுக்கலாம்? பின்னு வச்சுக்கலாம். அப்ப ஏ பிளஸ் பி ஈக்குவல் 16 சென்டிமீட்டர். ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் அண்ட் த ஏரியா இஸ், சோ யூ ஷுட் நோ த ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் யுவர் ட்ரப்பீசியம். ஏரியா ஆஃப் யுவர் ட்ரப்பீசியத்துக்கு உனக்கு என்ன தெரியணும்? ஃபார்முலா தெரியும். அது எப்படி மிஸ் கண்டுபிடிக்கலாம்? இங்க பாருங்க, ஒரு க்ளூ இதுலயே இருக்குது. அதுலயே அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஏ பிளஸ் பி இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஹெச் ஞாபகம் வச்சுக்கோ. என்னது? ஹெச் ஹாஃப் இன்டூ
ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி ரைட்டுங்களா, ஹாஃப் இன்டு ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி. இந்த சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால தாராளமா இதுல இருந்து எழுதிடலாம். தென் இட்ஸ் ஹைட் இஸ்ன்ட்டாங்க, இங்க ஹைட்ன்ற வார்த்தை வந்துருச்சா, சோ ஹைட் இருக்கும். அடுத்த நான் என்ன சொன்னேன், இதுல ஹைட் இருக்குது, சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் ரெண்டு மெஷர்மெண்ட் இருக்குதா, அப்ப 1/2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஹாஃப் இன்டு ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஹவு மச், 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்ப இதுல என்ன சப்ஸ்டிட் பண்ணும், ஹாஃப் இன்டு ஹெச் இன்டு சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் ஏ பிளஸ் பி எவ்வளோடா கண்ணா, 16 சென்டிமீட்டர் equal to 48. இது என்னது into, புரியுதுங்களா? இப்ப இது வந்து கேன்சல் பண்ணலாம், 1 2 is 2, 8 2s are 16, so h into 8 equal to 48, so h equal to மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 8 என்ன இருக்கு, மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து வரும்போது என்ன ஆகும், divided by 8, புரியுது அடிக்கணும், அது டிவைடட் பை 8 டேபிள் அப்படிதான். கொஞ்சம் அப்படி எழுதிக்கலாம், இங்க பாருங்க 2 4 6 8, அடி 8 6 4 2 0, இல்லாட்டி 0 2 4 6 8 அப்படி எழுதிக்கலாம், 8 6 4 2 0 ரைட்டுங்களா. இப்ப எப்படி மிஸ் 8 டேபிள் எழுதுறது, இப்ப பாருங்க இது வந்து ஆஃப்டர் 5 டேபிள், அதனால அடுத்தடுத்து புரியுதுங்களா, 1 2 3 கான்செக்யூட்டிவ் நம்பர்ஸ், 4 இங்க என்ன நம்பர் எண்ட் ஆகுதோ அதே நம்பர்ல இங்க ஸ்டார்ட் பண்ணு, 4 5 6 7 8 வந்துருச்சு அடி கண்ணு, 8 டேபிள், 1 8 2 8 3 4 5 8 are 40, 6 7 8 9 10. இப்ப இங்க 48 எங்க வந்திருக்குது, 1 8 2 8 3 8 4 8 5 8 6 8 are 48, சோ 6 சென்டிமீட்டர் என்னடிக்கு வரணும், 6 சென்டிமீட்டர் ஹைட் இஸ் நத்திங் பட் 6 சென்டிமீட்டர். சோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், பி, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதாடா கண்ணா, புரியுதா புரியலையா? நெக்ஸ்ட் சம் போலாமா, ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட், த பெரிமீட்டர் ஆஃப் எ பாரலலோகிராம் வந்துருச்சா, என்னது பெரிமீட்டர், பெரிமீட்டர், பெரிமீட்டர்னா என்ன பண்ணணும் நம்ம, யூ ஹாவ் டு கோ ரவுண்ட், அவ்வளவுதான், சுத்தி வரணும், சுற்றளவு தமிழ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, சுற்றி வரும் அளவு சுற்றளவு. யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் மீன்ஸ் ஜஸ்ட் யூ ஹாவ் டு கோ இன் அ சர்க்கிள், ஆல் த சைட்ஸ் யூ ஹாவ் டு கோ ரவுண்ட், ரைட்டுங்களா. இப்ப அடுத்தது என்னது, த பெரிமீட்டர் ஆஃப் எ பாரலலோகிராம் ஹூஸ் அட்ஜசன் சைட்ஸ் ஆர், வாட் ஆர் த அட்ஜசன் சைட்ஸ், சோ இது இப்ப பாருங்க, அட்ஜசன் சைட்ஸ் ஆர் எக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் ஒய் சென்டிமீட்டர், சோ திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய், ரைட்டா, ஹூஸ் அட்ஜசன் சைட்ஸ் ஆர் எக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் ஒய் சென்டிமீட்டர். வாட் ஆர் தே ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் அவுட், த பெரிமீட்டர் ஆஃப் த பேரலலோகிராம், என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, பெரிமீட்டர் ஆஃப் த பேரலலோகிராம். அப்ப என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஆட் ஆல் த சைட்ஸ், இப்ப இது எக்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் என்ன பேரலலோகிராம்ல, ஈக்குவல், இன் பேரலலோகிராம் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இது எக்ஸ் சென்டிமீட்டர்னா இது என்னது எக்ஸ் சென்டிமீட்டர் தான், இது ஒய் சென்டிமீட்டர்னா இது என்னது ஒய் சென்டிமீட்டர் தான். சோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஆட் இட், புரியுதுங்களா, பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய், ஹவு மெனி எக்ஸ், 2x, ஹவு மெனி ஒய், 2y. சோ வாட் இஸ் காமன் ஹியர், 2 இஸ் காமன், வாட் இஸ் ரிமைனிங், இப்ப இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு, 2, இது என்னது 2, ஜெட்டு மாதிரி இருக்கக்கூடாது, இப்ப இந்த 2 யூஸ் பண்ணிக்காம, புரியுதுங்களா, வாட் இஸ் காமன், 2 இஸ் காமன், சோ வாட் இஸ் ரிமைனிங் ஹியர், இப்ப இந்த 2 காமனா வெளியில எடுத்துட்டா இங்க என்ன மீதி இருக்கும், எக்ஸ், அதே மாதிரி பிளஸ் இந்த 2 வெளியில வந்தது, அப்ப இங்க என்ன மீதி இருக்கும், புரியுதுங்களா, சென்டிமீட்டர், ஏன்னா பெரிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடக்கூடாது, ஏரியானா தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும், வால்யூம்னா சென்டிமீட்டர் கியூப் போடுவோம், இது வெறும் பெரிமீட்டர் தானால சென்டிமீட்டர், தெரியுதா எது கரெக்ட் ஆன்சர்னு, எது 2 into x plus y, புரியுதாடா கண்ணா, புரியுதா புரியலையா. 5th ப்ராப்ளம், இன் எ ராம்பஸ்
உடனே ஒரு ராம்பஸ் ஒன்று வர சும்மா ரஃபா வரைஞ்சுக்கோங்க. எப்பவுமே மென்சுரேஷன்ஸ்ல டயக்ராம் இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லி தரேன். ஒன் மார்க் எல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண பண்ண ஃபாஸ்டா செய்ய கத்துக்கணும். இன்னிய ராம்பஸ் லென்த் ஆஃப் ஒன் டயகனல் இஸ் 6 சென்டிமீட்டர். சோ லென்த் ஆஃப் ஒன் டயகனல் இஸ் சோ D1 equal to 6 centimeter. Another diagonal is thrice the other. So D2. Prida, thrice na enadu 3. Thrice the other. Other is how much? 6 centimeter. Appa 3 6 are 18 centimeter. Prida dagana. One diagonal is 6 centimeter and another diagonal is 6. Appa idu evlavu? Thrice, that means 3 into 6, that is 18 centimeters. So, D1 தெரியும், D2 தெரியும். Then, its area. நான் ஏரியாக்கு என்ன clue குடுத்தே, formula? 1 by 2, D1, D2. இரண்டு measurement, half into D1 into D2. So, half into, what is D1 given here? 6 centimeters. What is D2? You got it 18 centimeters. D2 நீங்க கண்டு புடுச்சீங்க, அதை எழுது. இப்ப என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணலாம். ரைட்டா? என்னது 1 2 2. இங்க 6 கேன்சல் பண்றது போல 18 கேன்சல் பண்ணா சிங்கிள் டிஜிட் ஆயிடும். அப்ப 9 2 18. இப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். புரியுது அடிக்கண்ணே? இப்ப 6 கேன்சல் பண்ணா ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. ஆனா இது சிங்கிள், இப்ப நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 டேபிள்ன்ற மாதிரி வந்துடும் நம்ம. இப்ப இது ஈஸியா இருக்குதா? 6 9 சார் என்னது 54. 6 9s are 54. Otherwise, 9 6s are 54. Yeah. 10 6s are 60. So, ஒரு 6 குறைஞ்சதுன்னா என்னது? 9 6s are 54. 9 டேபிள் இருந்தா நான் க்ளூப் சொன்னேன். 6 வந்தா என்ன வரணும்? 5. சோ எதை ஆட் பண்ணா நமக்கு 9 வரும்? 4 ஆட் பண்ணா 54. அதெல்லாம் அந்த வீடியோ இருக்கு. முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க தரேன். நான் மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் கொடுக்கறேன். புரியுதா? ஃபார் எவ்ரி டேபிள் தேர் இஸ் அ வீடியோ டு ரிமெம்பர் த மல்டிபிளிகேஷன் டேபிள். சோ 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். டு யூ ஃபாலோ? தேங்க்யூ.